பயிற்சி வந்து மனிதனாக பிறந்த அத்தனை பேர்த்துக்கு பயிற்சி தேவை. ஏன்னா ஆறறிவு வரைக்கும் எந்த குழந்தைங்க எல்லா இனப்பெருக்கம் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பயிற்சி தேவையில்லை. ஆனால் மனிதர்களுக்கு, ஆறறிவடைத்த மனிதர்களுக்கு பிறந்த குழந்தையிலிருந்து படுக்க வைக்கிறது, குப்பர் உழுகிறது, தவறுறது, நடக்கிறது, அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது, பயிற்சி, அத்தனைக்கும் பயிற்சி தேவை. அதே மாதிரி உடலுக்கும் மனசுக்கும் நல்ல பயிற்சியெல்லாம் விடுபட்டு போயிருந்தது. அந்த காலத்து இருந்தது, உழைப்பு இருந்தது, உடலெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ உழைப்பு குறைஞ்சி போச்சு, அதனால் உடலுக்கு பயிற்சி தேவை. ஆனால் மனதுக்கு வந்து கண்டிப்பாக தவ பயிற்சி ஒவ்வொருவரும் எடுத்துக்கணும். மனதுக்கான பயிற்சி வேறு எங்கேயுமே இல்லை. முதலெல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தாங்க, முன்னோர்கள் இருந்தாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, அவங்க பேச்சை கேட்டு நடக்கும்போது நல்ல விஷயம் நடந்தது. இப்போ எல்லாமே வாழ்க்கை சூழலில் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறனால பெரியவங்களுடைய அறிவுரையெல்லாம் கிடைக்கிறதில்ல. அப்படிப்பட்ட சூழலில் மனசு வந்து இருக்கிற நவீன உலகத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும். டெய்லி கடைப்பிடிப்பது கொஞ்சம் முக்கியமாக இருக்கணும். சாப்பிட்றத மூணு வேளை, ஆனால் தினமும் பயிற்சியை செய்யறது ஒரு வேளை செய்தால் போதும், மூணு வேளை தேவையில்லை. ஒரு வேளை சாப்பிட மறக்க மாட்டோம், கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். அதே போல் அந்த ஒரு வேளை பயிற்சியை தினமும் காலையில் மறக்காமல் செய்யணும். இது உடலுக்கான பயிற்சி, உயிருக்கான பயிற்சி, மனதுக்கான பயிற்சி. அதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. உடல் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அப்போ உடம்பு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, உயிருக்குள்ளே மனசு இருக்குது. இதை மூன்றையும் சேர இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று பிணக்கு ஏற்பட்டால், முரண்பாடு ஏற்பட்டால் அங்கே தான் நமக்கு நோய் தடைகள்லாம் வருது. அதில் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ மனவளக்கலை பயிற்சியினுடைய 15 நாள் அடிப்படை பயிற்சியும் கற்றுக்கிட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது வெள்ளை கோயிலிருந்து வந்து இங்கே சிறப்பாக அங்கேருந்து அவ்வளோ தூரம்ந்து வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிறங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம அந்த கலையை கற்றுக்கணுங்கிற ஒரு விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கிட்ட உங்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மாணவ செல்வங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மாணவ செல்வங்கள் எல்லோரும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்னா, அம்மா அப்பாட்ட இந்த செல்லை கொடுங்க, நான் பார்க்குறேன்னு அதிகமாக வாங்கி பார்க்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு தேவையான அத்தனையுமே வந்து அம்மா அப்பாவும் செஞ்சு வச்சுருவாங்க. நீங்கள் எது கேட்டீங்களோ தெய்வம் நம்ம மற்றவங்களை பெரியவங்க கேட்குறத கொடுக்குற மாதிரி நீங்கள் எது கேட்டாலும் அம்மா அப்பா கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே நேரம் நாம் அம்மா அப்பா என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே. வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வந்து போன வாரம் மண்டேலேருந்து இங்கே வரேன். இங்கே வந்ததுலேருந்து நான் வந்து கோவப்படுறதில்ல. வீட்டில் அம்மா சொன்னால் செஞ்சிட்றேன். அம்மாவும் ஹாப்பியாக இருக்காங்க இங்கே வந்ததுலேருந்து. இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இன்னையிலேருந்து நான் தினமும் இந்த பயிற்சி பண்ணுவேன். என் பேர் கிருஷ்யு, விவேகானந்தா அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நன்றி. நான் வந்ததுலேருந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். என் பேர் சிவபாலாஜி, ஊத்தி கிட்ஸ் ஸ்கூலில் நான் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி அண்டர்ஷன், பாலா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பயில்கிறேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. எனக்கு புது புது பயிற்சிகள்லாம் சொல்லித்தந்தாங்க, நாடி சுற்றிலாம் அந்த மாதிரி. டெய்லி பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடுவேன். எனக்கு கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயிற்சி ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா ஈஸியான பயிற்சியெலாம் கொடுத்துருந்தாங்க மேமு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. மை நேம் இஸ் மனோஜ், ஸ்கூல் டெபேரா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேஷவ ஸ்ரீகா. நான் ஸ்ரீ ராஜராஜஸ்ரீ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கின்றேன். இது யோகா கிளாஸ். மேம்னா நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. பயிற்சியெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வணக்கம். என் பேர் இலக்கியா. நான் சத்யம் ஸ்கூலில் படிக்கிறேன். 9th முடிச்சு 10th போகிறேன். நான் இங்கே யோகா கிளாஸ் வந்ததுலேருந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன். யோகாலாம் ஈஸியாக சொல்லித்தராங்க. அப்புறம் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். என்னோடய பேர் ஹர்ஷிதா. நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இங்கே வந்து அம்மா தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க யோகா கிளாஸ். இங்கே வந்து பயிற்சியில் உடல் பயிற்சி சொல்லித்தராங்க. ஒவ்வொரு பயிற்சியும் அது பண்ணுறதுனால என்ன பலன்னதுன்னு சொல்லித்தரதுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெடிடேஷன் சொல்லித்தராங்க. ஒவ்வொரு மெடிடேஷனுக்கு முன்னாடியும் மெடிடேஷனோட விளக்கம் கொடுக்குறாங்க, அதை எப்படி உணரணும்னு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்து வாழ்த்துவதால் என்ன பயன்னு சொல்லித்தந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க
பேட் மூடில் இருக்கிறப்போ நம்ம வாழ்வளமுடன் வாழ்த்தினா கூட திருப்பி அவங்க வாழ்த்துவாங்க. அவங்க சொல்கிறதுனால அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரோஹிணி. நான் காலேஜில் 2வது வருஷம் படிக்கிறேன். நான் இங்கே வந்து 11 டேஸ் ஆச்சு. நாங்கள் வந்து கைப்பயிற்சி கால் பயிற்சி எல்லாம் நல்லா சொல்லித்தராங்க. அது வந்து எனக்கு பேக் பெயின் முதல்ல இருந்துச்சு, எனக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஆனால் இங்கே வந்து மகாராசனம் பண்ணதுலேருந்து எனக்கு வலி குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ஒழுக்கம் நல்லா வருகிறது. என் தம்பி இங்கே தான் இருக்கான். அவனும் கொஞ்சம் முதல்ல இருந்ததை விட ரொம்ப குறும்பு, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நன்றி. வாழ்க வளமுடன். என் பேர் மகேஸ்வரி. இங்கே வரதுக்கு முன்னாடி ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன். நான் இங்கே வந்து 15 நாளில் இந்த பயிற்சி பண்ணல மன அழுத்தம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. பயிற்சிகளும் பண்ணனால உடம்பே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் இப்போ யாரை பார்த்தாலும் அவ்வளோ கோவப்படுறவங்க இப்போ வந்து வாழ்க வளமுடன் சொல்லிட்டா கம்முன்னு இருந்துக்கிறாங்க. அதனால் எல்லோரும் இனி யாருமே பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். நம்ம மனசும் நல்லா இருக்குது. பயிற்சி நான் டெய்லியும் பண்ணுறேன். சார் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு. வரும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நல்லா சொன்னாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கலையரசி. நான் படியண்டிவளத்துலேருந்து வரேன். நான் முதல்ல என் பொண்டத்தை ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்த யோகாவில் ரவத ரெண்டு நாள் கிளாஸ் வந்தா அப்போ நான் கொண்டு வந்து விட்டுட்டு சரி நானும் கற்றுக்கலாமேன்ட்டு கற்றுக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு முதல் பேக் பெயின் இருந்தது, குதிங்கால் வலி இருந்தது, ரொம்ப மன அழுத்தம் இருந்தது, அது எல்லாமே குறைஞ்சிருக்குது. இன்னமே நான் ரெகுலராக பண்ணால் இன்னமே எல்லாமே குறையும் நினைக்கிறேன். எல்லாருமே யோகா பண்ணுங்கள். நோயின்றி வாழ உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். எல்லாருமே உடற்பயிற்சி செய்யுங்க. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஃபஸ்ட்டு வந்து நான் என் பையனை தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தேன். அக்கா பொண்ணையும் என் பையனையும் வந்து இங்கே ஜாயின் பண்ண வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்மளும் கற்றுக்கலாம், உடற்பயிற்சி கற்றுக்கலாம். எனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நானும் இங்கே வந்து உடற்பயிற்சி செஞ்சு இப்போ வந்து மன அழுத்தம் குறைவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு குதிங்கால் பெயின், முட்டி வலி இருந்துச்சு. ரெகுலராக வந்து உடற்பயிற்சி பண்ணுறதுனால அதுவும் குறைஞ்சிருக்குதுங்க. இதுக்கெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்துட்டு தான் உட்காந்துருந்த சார் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு உற்சாகம் பண்ணார். அதுவும் இல்லாமல் மேமு இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து சாருக்கு மேமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு அதிகமாக கோபம் வரும், ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தான். அதெல்லாம் சாருட்டு சொல்லி அதுக்கு தனியாக உடற்பயிற்சி பண்ண வச்சாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு உடற்பயிற்சி வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதாவது உணர்ந்து பண்ணணும். எந்த உடற்பயிற்சியுமே வந்து நம்ம உணராமல் வந்து பண்ணக்கூடாது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து நம்ம உடற்பயிற்சி வந்து செய்யல. அதாவது 9 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து எல்லாருமே வீட்டில் செய்யல கண்டிப்பாக உணர்ந்து பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நீண்ட ஆயுள் வந்து வரணும் அப்படின்னா உடற்பயிற்சி வந்து நல்ல முறையில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து உடற்பயிற்சி நல்ல முறையில் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து சாருக்கு மேமுக்கு எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா எப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்தாங்க. அதாவது குட்டீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவள் சுண்டல் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுவுமே வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த இதை கொடுத்ததுக்காக வெற்றிவேல் சாருக்கும் பழனிசாமி சாருக்கும் அதுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். முதல்ல என் பையன் கிருஷ்ணுவை தான் இங்கே முதலே பேசினா. அவனை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து வீட்டில் ஏதோ சொன்னால் கூட உடனே கோச்சிட்டு அதை பண்ண மாட்டேன், என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருந்தான். அப்புறம் நான் சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே போனீங்கன்னா கிளாஸுக்கு வரும்போது உனக்கு நல்லொழுக்கம், உடற்பயிற்சி செய்கிறனால என்ன பலன்கள் எல்லாமே சொல்லுவாங்க, போகலாம், உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஐயா வந்து பார்க்க வந்துட்டு பேசினதுக்கப்புறம் பையனை மட்டும் சேர்த்தலாங்கிற எண்ணம் இருந்தது வந்து நானுமே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நானும் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டோம். இப்போ வந்து நல்லாவே வித்தியாசம் அவங்ககிட்ட தெரியுது, எங்கிட்டையும் நல்ல மாற்றங்கள் தெரியுது. நானுமே வந்து சொல்கிறது எல்லாமே ஒரு நேர்மறை எண்ணங்களாக தான் அவங்ககிட்ட நான் இப்போ சொல்லி பழகிறேன். இப்படி ஒன்று வந்து அதை பண்ணாத அப்படிங்கிற விட அப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவோட சொல்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்திருக்கு. அவனுமே சொன்னதை ஒரு பேச்சிலே கேட்டுக்கிறான். சரிங்கம்மா சரிங்கப்பா அப்படிங்கிறோட இதெல்லாம் அவன் போய்க்கிறான்.
அப்புறம் வீட்லேயுமே வந்து எனக்கு ஒர்க்கில் அது போக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது ஏதோ நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அந்த டைத்தில் மனசுக்குள்ளே இல்லைன்னா யாராவது பார்க்கும்போது வா வாழ்வு வளமுடன் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, கேட்குறவங்களும் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்மூத்தாக அந்த இது போயிடுது. அப்புறம் உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் செய்யும்போது நல்லாவே வித்தியாசம் தெரியுது. தவம் செய்யும்போது நல்லாவே ஒரு ஆழ்ந்த இதுக்கான ஒரு சிந்தனைக்கு போகிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது இன்ட்ராக்ஷன் வருது, ஆனால் செய்ய செய்ய அது சரியாக போயிருன்ட்டு ஐயாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் வந்து ஏதோ டவுட் இருந்தால் உடனே அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை வந்து மறுபடி கேட்குறாங்களே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அப்போவே அதை வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்திடுறாங்க. இப்போ வீட்டில் வந்து அவங்க அப்பாட்டையும் எங்கள் வீட்லேயும் அவர்கிட்ட இங்கே வந்து சேர்ந்துக்கோங்கன்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ண வச்சுருவேன். வாழ்க வளம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் வந்து ஏற்கனவே பயிற்சி பண்ணியிருக்கேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினேன். அப்புறம் இடையில வெள்ளகோயிலேருந்து வரேன் நான். அப்புறம் இடையில பயிற்சி வந்து விட்டுட்டேன். அப்புறம் பேக் பெயின், முட்டி பெயின் எல்லாமே வந்துருச்சு. பயிற்சி மட்டும் செஞ்சிட்ருந்தேன். காயக்கல்பம், தவம் எல்லாமே நான் செய்யாமல் விட்டுட்டேன் நான். அப்புறம் திருப்பி கௌமதிக்கு ஃபோன் பண்ணங்காட்டி, அவங்க ரிலேஷனு ஃபோன் பண்ணங்காட்டி ஸ்டூடெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா நம்ம இதில் கலந்துக்கலாம், நான் ரொம்ப நாளாக கலந்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கோமதி சொன்னதுனால சரி இங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து உடலுக்கு உடற்பயிற்சியும் மனதிற்கு தவப்பயிற்சியும் உயிராற்றலுக்கு காயக்கல்ப பயிற்சியும் நான் சிறப்பான முறையில் கற்றுக்கிட்டேன். இனி வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. அகத்தாய் வரைக்கும் முடிச்சிட்டோம், பிரம்மஞானத்துக்கு போகலை. அகத்தாய் 4 நிலை வந்து நான் திருப்பூர் எம்கேஜி தவ மையத்தில் வந்து நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அங்கே வந்து நான் ரெகுலராக போய் நல்லா போயிட்டுருந்தேன். இங்கே வெள்ளகோயில் வந்ததுலேருந்து எனக்கு அது கான்டாக்ட் இல்லாமல் நான் கொஞ்சம் அப்படி கேப் விட்டுட்டேன். இருந்தாலும் இதை விடக்கூடாது, நம்ம எப்படியாவது பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கோமதி சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து இப்போ நான் இதை வந்து முழுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தவத்தை வந்து இப்போ நான் முழுமையாக எடுத்துருக்கிறேன். ஐயாவும் உடனே ஃபோனில் பேசி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து இங்கே வாங்க, நீங்கள் வந்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் தான் சரின்ட்டு நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி இப்போ நான் துரியம் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது மறுபடியும் அகதாவை பயிற்சி எடுத்துக்கலாம், கன்னியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு.